பார்க்கும்போதே தெரியுது இந்த சாரீக்கு பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் ஜுவல்ரிஸ் போடுறீங்க. ஸோ இது எப்படி மேம் சூஸ் பண்ணுவீங்க? ஐயோ ஜுவல்ரிஸ் அது ஒரு தனி கதை, அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா நம்ம பேச்சே நிறுத்த முடியாது. என்ன சொல்லுவாங்க, இந்த பிளட் ரெட் அப்படிம்பாங்களே, அது பிளட் ரெட் கலர். அண்ட் இது வந்து விநாயகர் இந்த பெண்டன்ட்ல. இதை பாருங்க, இதை போட்டுட்டா அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்கும். ஜக ஜனனி சுகபாணி கல்யாணி, ஜக ஜனனி சுகபாணி கல்யாணி. பார்க்கும்போதே தெரியுது இந்த சாரீக்கு பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் ஜுவல்ரிஸ் போடுறீங்க. ஸோ இது எப்படி மேம் சூஸ் பண்ணுவீங்க? ஐயோ ஜுவல்ரிஸ் அது ஒரு தனி கதை, அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நம்ம பேச்சே நிறுத்த முடியாது. எப்படின்னா எனக்கு அகெயின் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் எங்கள் அம்மா வந்து இந்த சொன்னேன்னே பாம்பேயில் புலேஸ்வர்னு ஒரு இடம், அங்கே அழைச்சிட்டு போயிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நிச்சயமாக போவோம் அங்கே. எப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு ராதா கிருஷ்ணாவினுடைய விக்கிரகம் உண்டு, 3 அடி உயரம் கிருஷ்ணர், அதுக்கு தக்கன உயரம் ராதை. எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுல ரொம்ப ஒரு பேஷன். ஸோ அவங்களுக்கு துணிமணி அவங்களுக்கு நகை வாங்கிறதுக்கு அந்த புலேஸ்வருக்கு போவோம். ஓகே, அங்கே செட்டாக கிடைக்கும். அப்போது சம்மருக்கு ட்ரெஸ்ஸு, வின்டருக்கு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரிலாம் காட்டன் வெல்வெட் அந்த மாதிரி எல்லா கிருஷ்ணருக்கு ராதைக்கு அது நகையும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த கார்ட்போர்டு பின்னாடி கேன்வஸ் வச்சு கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணி அந்த அந்த மாதிரி தானே சுவாமிக்கு நகை அந்த நார்த்தில் போடுவாங்க, அதெல்லாம் கிடைக்கும். சரி, அதோடு நிற்க மாட்டேன், அப்படியே பார்த்துட்டே வருவாங்க அம்மா. ஏதாவது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஜுவல்லரி எனக்கு வரும், எல்லாம் இமிட்டேஷன் தான், எதாவது எதுவுமே வந்து இது கிடையாது. ரியல் ஜுவல்லரி அது ஒரு பக்கம், அது இருக்கவே இருக்குது, டைமண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதை நான் கச்சேரிக்கோ இல்லை இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுவேன், அது எல்லார்ட்டையும் உள்ளது தான். அதை பற்றி நான் இப்போ பேசலை, பட் இட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். இந்த காஸ்டியூம் ஜுவல்லரி பற்றி தான் பேசுகிறேன். என்னன்னா அந்த ஒரு கேட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் ஸ்டோன்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் இதில் தான் நிறையா எனக்கு ஒரு ஒரு தடவையும் ஒரு ஜுவல்லரியாவது கிடைக்கும். அது ஒரு இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப சீப்பாகவும் இருக்காது, பட் சுமாராக இதுவாக இருக்கும். அது அப்படி பண்ணி பண்ணி எனக்கு அந்த ஜுவல்லரியில் ஒரு டேஸ்ட் வந்தாச்சு, எப்படி போட்டால் எது நன். அந்த கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணும்போது எங்கள் அம்மா என்னை கேட்பான், ஏண்டி அருணா இது நன்னா இருக்கா, இது நன்னா இருக்கா, இப்படி போட்டால் நன்னா இருக்கா, அவனுக்கு இப்படி போட்டால் நான் அவன் அவன் தான் கூப்பிடுவான். நாங்கள் கிருஷ்ணரை வந்து பகவானே கிருஷ்ண பரமாத்மாவே அப்படிலாம் கூப்பிடுறது வழக்கம் கிடையாது. ஏ கிட்டா வாடா போடா இவ்வளவுதான், அவன் வந்து நம்மள ஒத்தான், அப்படி ஒரு சௌலபியம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவனை வந்து நம்ம ஃபேமிலி மெம்பராக ட்ரீட் பண்ண, அவனுக்கு நகை போடுறது, அவனை குளிப்பாட்டுறது, இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸில் நான் வந்ததுனால அந்த நகையை அவனுக்கு போட்டு போட்டு எனக்கு பார்த்து பார்த்து பழக்கம், எப்படி போட்டால் பொருத்தமாக இருக்கும். அதே போ நான் பாட ஆரம்பித்த அப்புறம் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மேம் நான் இன்டர்வியூல பார்த்தேன், கோல்ஸ் இல்லை எக்ஸ்பென்சிவ் ஆனதெல்லாம் வந்து நான் ட்ராவலில் போட்டு போக மாட்டேன், எங்கே நான் கச்சேரி பண்ணுறனோ அங்கே போய் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல அந்த டைம் நீங்கள் எப்படி மேம் அது போய் இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ இந்த மாதிரி ஒரு புடவை இப்போ நான் அடுத்த மாதம் நான் இது வெளியூர் போகிறேன்னா இதெல்லாம் பிளான் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு போக மாட்டேன், சென்னைக்கு தான் டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் சென்னையில் பாடும்போது அங்கே பார்ப்போம் நிச்சயமாக டைமண்டு. ஏன்னா நம்ம சென்னை ஆடியன்ஸ்க்கு அது வந்து ரொம்ப முக்கியம், அவள் வந்து அதை பார்ப்பா ரசிப்பா எல்லாம் பண்ணுவாள், அதனால் அதை பண்ணுவேன். வெளியூர் போச்சு இந்த மாதிரி போட்டுட்டு போயிடுவேன். ஒரு நாள் எப்பயுமே நான் கச்சேரிக்கு போனால் முதல் நாள் போய் அடுத்த நாள் பாடி அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் தான் அங்கேருந்து கிளம்புவேன். அந்த அவசரமாக அன்றைக்கே போகிறது அடுத்த நாள் காத்தால கிளம்புறது என்றைக்குமே நான் செய்யலை இப்போது ங்கிறது இல்லை, என்றைக்குமே அதை நான் செய்யலை. அப்போ அன்னைக்கு லோக்கலில் என்ன இருக்குது, எஸ்பெஷலி அந்த ஜுவல்லரி அந்த ஸ்டைல் என்ன இருப்போம், ராஜஸ்தான் போனால் அந்த ஸ்டைல், டெல்லி போனால் அந்த ஸ்டைல், ஹைதராபாத் போனால் அந்த ஸ்டைல், பாம்பே எனக்கு என்னுடைய ஃபேவரட் காஸ்ட்யூம் ஜுவல்லரி ஷாப்ஸே இருக்குது அங்கே. அது மாதிரி ஏதாவது ஒன்று டைம் வச்சுப்பேன், அது எவ்ரி டைம் இல்லை, நம்மளுக்கு அது வேணுங்கும் போது அதுக்கு போய்க்கிறது. காமிக்கலாமே, இது வந்து பாரு, இது சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு சைடு வந்து முத்து, ஒரு சைடு வந்து கிரீன் அண்ட் ரெட் பீட்ஸ், இப்படி கங்கா ஜமுனா
ஸ்டைல். அதாவது இந்த பக்கம் ஒரு ஸ்டைல், இந்த பக்கம் ஒரு ஸ்டைல், இது வந்து இப்படி அப்படி போட்டுண்டாக்க அப்படி ஸ்டன்னிங்காக இருக்கும். ஏன்னா பார்த்தா ஓ இது என்னது ஒரு ரொம்ப மாடர்ன் ஸ்டைலாக இருக்கேன். ஆக்சுவலி இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி, பட் அந்த கன்செப்ட் வந்து மாடர்ன் கன்செப்ட். ரொம்ப அழகாக ஓகே. இது என்ன மாதிரி சாரீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம காஞ்சிபுரம் சாரீஸ்க்கு இது போட்டுன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா இது இதுவே பாரு. இப்போ இமேஜின் இந்த நான் நகை போடலன்னு வச்சுக்கோ, இந்த புடவைக்கு இது நல்லா மேட்ச் ஆகும். ரொம்ப அழகா இருக்கு. அப்போ அது இது ரொம்ப ரொம்ப அழகான இது இது பாம்பே. இதுவா இதெல்லாமும் ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஓவர் த டாப் கிடையாது. என்ன ஒரு 4-5-3-3-5 அந்த மாதிரி வரும். இது ஒன்னாச்சா. இது வந்து டெல்லியில சாந்தினி சவுக்குன்னு ஒரு இடம் இருக்கு தெரியும் இல்லையா, அங்க ஒரு கடை வச்சிருக்கேன் நான். என்னோட ஃபேவரட் ஷாப் ஜிலேபி வாலி கல்லின்னு உண்டு சாந்தினி சவுக்கில். அதுலேருந்து நடந்து போனோம், அங்கெல்லாம் ரிக்ஷா கூட போக முடியாது. அங்கே போய் அங்கே போனேன்னா இது வாங்குவேன். இது எப்படின்னா அது பாருங்க, அது அப்படியே என்ன சொல்லுவாங்க இந்த பிளட் ரெட் அப்படிம்பாங்களே, அது பிளட் ரெட் கலர். அண்ட் இது வந்து விநாயகர் இந்த பெண்டன்ட்ல. இது பாருங்க இது போட்டுண்டா அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்கும் போட்டுண்டா. ஸோ இது வந்து டிபெண்டிங் ஆன் த ஒகேஷன் அண்ட் சாரி அந்த இது போட்டுண்டா இதை போட்டுப்பேனா. இதுக்கு இப்போ இயரிங்ஸ் மேட்ச் பண்ணணும்னா அப்போ இதுக்கு வந்து இது போட மாட்டேன், இது போடுவேன் கோல்டு. கோல்டு கலர்ல போட்டா இதுக்கும் அதுக்கும் கரெக்டா தூக்கி அடிக்கும், நடுவுல ரெட். ஓகே அப்படி. ஸோ இது ஒன்றும் இது நான் நினைக்கிறேன் ஹைதராபாத்ல வாங்கினேன். பாம்பே டெல்லி டெல்லி இந்த ஹைதராபாத் என்ன இந்த பாஷ் இது வந்து உனக்கு சோக்கர் இல்ல அட்டிகை அட்டிகை மாதிரி மாதிரியே பொடி கல் வச்சு ஜிர்கான்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு இமிடேஷன் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் 10K, பட் அது வந்து பார்த்தா அப்படியே டைமண்ட் நெக்லஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்படி போற இடத்துல பார்த்து வாங்க. இது பாருங்க இது பேர்ல். ஸோ அந்த பேர்ல் இதை போட்டேன்னா இந்த வளைய போட்டுருவேன். ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு இதோ இதை போட்டேன்னா வச்சுக்கோங்க, அந்த ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க, இது நார்த் இந்தியன் ஸ்டைல். ஓகே. ஸோ அதை போட்டுருவேன். இது நம்ம கெம்பு வளை மாதிரி இருக்கு பாருங்க, எல்லாமே இன்விடேஷன் தான். கெம்பு கெம்புன்னா அந்த காலத்துல கெம்புன்னு ஒரு கல் உண்டு, சிகப்புலயே ஒரு கருஞ்சிவப்பு இருக்கும், ஒரு ஒரு நாகப்பழ கலர் மிக்ஸ்டு ஒரு ஷேப்பு வரும். இட்ஸ் நாட் தட் பிரைட் பிங்கிஷ் ரெட் இல்லை, இட் இஸ் பிளாக்கிஷ் ரெட், மெரூனிஷ் ரெட் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டிக் லுக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ அது இது இது இப்போ இதை போட்டுருந்தா இதை போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் மேம் இது இதுதான் பிங்கிஷ் நான் சொன்னேன் பாருங்க, இட்ஸ் எ பிங்கிஷ் கலர். இப்போ எல்லாமே வந்து சிம்பிளா இருந்தாலும் ஒரு தடவை போட்டு அப்படியே ஃபுல்லா தெரியும், ஃபுல்லா நல்லா இருக்கும். இது எல்லாமே அப்ராக்ஸிமேட்லி எவ்வளவு ரேட்? எனக்கு ஞாபகம் இது நாட் டூ மச் அம்மா, என்ன 500-600 ரூபீஸ் பர் பேர் அவ்வளவுதான். இது கேட்கலையே நீங்க? இது வந்து ரொம்ப நல்லா இல்லை இந்த பீஸ், ரொம்ப அழகா இருக்கு. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பீஸ். இது வந்து பாம்பேல வாங்கிட்டேன், பாம்பேல. ஆக்சுவலி இட்ஸ் அ மாடர்ன் டைப் ஆஃப் பீஸ் தான், இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் இல்லை. பட் இந்த ட்ரெடிஷ்னல் சாரியோட போட்ட உடனே இந்த ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கறது அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி மேம் மெயின்டைன் பண்ணும்? அதாவது இப்போதான் வந்து இந்த வெல்வெட் இருக்கிற அந்த நகை பொட்டிக்குள்ள வைக்கவே கூடாது, அது எல்லா ஜுவல்லர்ஸுமே ஈவன் ரியல் ஜுவல்லரி கூட சொல்றாங்க. ஏன்னா இப்போ அதுக்குள்ள அந்த லைனிங்ல கெமிக்கல்ஸ் நிறையா போடுறாங்க. இந்த பேக்கிங்க்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், கடையில ஷோரூம்ல அழகா இருக்கணும்னு அந்த டார்க் வெல்வெட்டுக்கு மத்தியில் அந்த நகையை டிஸ்பிளே பண்ணுறாங்க. பட் த மோமெண்ட் யூ பை இட், அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ஸில் போட்டு, இப்போ நீங்கள் அன்பேக் பண்ணும்போது பார்த்தீங்களே பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை ஜிப் பண்ணி பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி பெரிய ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் கிடைக்கிறது,
அது நிறைய பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து செட் செட் நெக்லஸ் நெக்லஸ் எல்லாம் ஒரு ரெண்டு டப்பா, வளையெல்லாம் ஒரு ரெண்டு டப்பா, அந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். இந்த ட்ரெண்டிங்கில் எப்படி மேம் அடாப்ட் ஆகுறீங்க? அந்த ஓல்டில் இருக்கிறதும் வச்சுருக்கீங்க, இப்போ கரண்ட்டில் இருக்கிறதும் வந்து கான்ஸ்டன்ட் அப்டேஷன் தான், கான்ஸ்டன்ட்லி. இப்போ நான் இப்போ மூவிஸ் பார்த்தா கூட அது ஒரு பக்கம் என் கண்ணு அவங்க என்ன போடுறாங்க, என்ன சாரி போடுறாங்க, அதுக்கு என்ன ப்ளவுஸ் போடுறாங்க, அது ஒரு பக்கம் கவனிச்சுட்டே இருப்பேன். யாரையாவது மீட் பண்ணால் கூட அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஐ அதை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன். ப்ளஸ் சொன்னேன் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே அங்கே போய் ஒரு நான் வாங்காட்ட கூட பரவாயில்ல, போய் பார்த்துட்டு வந்துடுவேன். என்ன வந்திருக்கு ஒரு ஒரு ஐடியா, அப்போது தெரியும் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு. ரொம்ப உங்க ஸ்கின் வந்து க்ளோயிங்கா இருக்கு, இந்த ஸ்கின் கேர் டிப்ஸ் மட்டும் சொல்லுங்க. முதற்கண் ரொம்ப வெயிலில் அலையக்கூடாது, அப்படியே அலைஞ்சாலும் ஸ்கின்னுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போடாமல் நம்ம வெயிலில் போகக்கூடாது. ஸோ காலையில் எழுந்திரிச்சே நம்ம வந்து ஏதாவது ஒரு சம் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு தேங்காய் எண்ணெயானு முகத்தில் தடவிக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு க்ரீம், ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் க்ரீம் வேணுங்கிறது இல்லை, ஒரு ஹெல்த்தி க்ரீமாக ஏதாவது ஒன்று போட்டு அந்த ஸ்கின்னை கவர் பண்ணிக்கணும். ஈக்குவலி சாயந்தரம் ஆச்சுன்னா க்ளீன் பண்ணி அந்த ஸ்கின்னோட போர்ஸ் வந்து ப்ரீத் பண்ணணும். ஸோ ராத்திரி முழுக்க அந்த இதை போட்டுட்டு அப்படியே நம்ம தூங்கக்கூடாது, ஏன்னா அப்போ ஸ்கின்னுக்கு வந்து ப்ரீதிங் இருக்காது, அந்த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் இருக்காது. ஸோ அதை அடிக்கடி க்ளீன் பண்ணணும். கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு வந்து மேக்கப்பு போட்டானா அதுக்கப்புறம் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அதை ரிமூவ் பண்ணி திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு பிறகு திருப்பி ரிமூவ் பண்ணி நல்லா கிளியராக அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் உனக்கு அதை ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்த் வரும். இவ்வளவு தான் மெயின்டெனன்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஹெவி ஃப்ரைடு ஐட்டம்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஸ்கின் அஃபெக்ட் ஆகும். அதனால் அதை ஒரு லிமிட்டடாக சாப்பிடணும், சாப்பாடில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓவர் ஆயிலி, ஓவர் ஹெவி அதெல்லாம் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ஏதோ நம்ம இண்டல்ஜ் பண்ணுறோன்னா ஓகே, டெய்லி டெய்லி அந்த மாதிரி சாப்பிட்டா ஸ்கின்னில் ஸ்கின் அதை திக்காயிடும், அது ஒரு மாதிரி ஆகிடும். இது இல்லாமல் இந்த ஹோம் ரெமிடிஸ் மாதிரி ஏதாவது ஃபேஸ் பேக்ஸ் அந்த மாதிரி? ஃபேஸ் பேக்ஸ் இது முல்தானி மட்டின்னு கிடைக்கிறதே அந்த இது, அது வந்து ஃபேஸ் பேக் போடுவேன். அது எனி ஷாப்பில் நம்ம டப்பா சட்டியில் கடையில் கூட கிடைக்கும். ஸோ அதை நல்லா போட்டு பேக் போட்டு விடுறது. அப்புறம் வந்து இது ரைஸ் ஃப்ளவர், இந்த நம்ம இட்லி தோசை கரைக்கிறோம்ல அப்போ கொஞ்சம் அரைச்சி அந்த அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும், அதில் நல்லா தண்ணி போட்டு அதை நல்லா ஃபேஸில் போட்டு நுடலாம். ஜஸ்ட் தட் ரைஸ் ரைஸ் பேஸ்ட் அதை போட்டு கொஞ்சம் நாள், அது ஜாப்பனீஸ் மெத்தட், அது அதை போட்டுட்டு கொஞ்ச நாள் இது வாஷ் பண்ணிடலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சமாச்சாரங்களே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தீபாவளி அன்னைக்கு அம்பாள் முன்னாடி பாடுற பாட்டு வருது பாடிக்காங்க அம்பாள் அப்படின்னு நினைக்கும் போதே தீபாவளி அன்னைக்கு இன்னைக்கு இந்த பாட்டு தான் வரும், நான் பாடுறேன். சூக்க ஸ்வரூபிணி மதுரவாணி, சூக்க ஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாதர் மனோ மகிழும் மீனாட்சி, சொக்கநாதர் மனோ மகிழும் மீனாட்சி, ஆக்ஷி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, பாண்டிய குமாரி பவானி அம்ப சிவ பஞ்சமி பரமேஸ்வரி, வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ, வேத வேதாந்த நாத ஸ்வரூபிணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி ஜகஜனனி.
மேம், இப்போ உங்களோட தீபாவளி மெமரிஸ் நம்ம ரீகலெக்ட் பண்ணோம். நம்ம வாவ் தமிழ் ஆடியன்ஸுக்கு நீங்க தீபாவளி விஷயம் சொல்லிடுங்க. வாவ் தமிழா நேயர்களுக்கு, ரசிக பெருமக்களுக்கு, எல்லோருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த தீபாவளி வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தமிழா இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நண்பர்களையும் அவங்க எல்லாத்தையுமே இதற்கு வந்து நீங்கள் அனுசரணியாக இருக்க சொல்லுங்கள். காரணம், நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.